மண்மலர் அத்தியாயம் 7 வினோத வாணிபம். பகவான் தாஸ் தன்னை யாரிடம் ஒப்படைக்க சொல்லி ராணா பிரதாப் சம்பக்குக்கு உத்தரவிட்டாரோ அதே பெயர். இப்படி நினைத்த ரவிச்சந்துக்கு உதயப்பூரில் பகவான் தாஸ் என்ற பெயருடன் ஒருவர்தான் இருக்க வேண்டுமா, ஏன் அந்த பெயருடன் இன்னொருவர் இருக்கக்கூடாதா என்ற சந்தேகங்கள் எழுந்தாலும் அதை புதிதாக வந்த அந்த ராட்சச மனிதன் வெகு விரைவில் தீர்த்து வைத்தான். சுபான், நான் விடியும் வரை இங்கு காத்திருக்க முடியாது, சூரிய உதயத்திற்கு முன்பாகவே உதயப்பூரில் இருக்க வேண்டும் என்று கூறினான். ஏன், என்ன அத்தனை அவசரம் என்று விசாரித்தான் சுபான். நாளை காலையில் ராணாவின் நண்பர் ஒருவர் எனது இல்லத்துக்கு வருகிறார், அப்போது நான் அங்கு இல்லாவிட்டால் என் மீதும் சந்தேகம் ஏற்படும் என்று சொன்னான் வணிகனான பகவான் தாஸ். யாரவர்? சுபானின் குரலில் சந்தேகம் ஒலித்தது. திட்டமாக தெரியவில்லை என்ற பகவான் தாஸ், ராணாவை பற்றி இப்பொழுது எதற்கு பேச்சு, முதலில் வந்த வேலையை கவனிப்போம் என்று கூறி 3 சுடர்கள் எரிந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்தான் பகவான் தாஸ். மற்றவர்கள் அமர்ந்ததும் கேட்டான், இம்முறை என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று. மற்ற இருவரும் பதில் கூறாததால் சுபானே பேச முற்பட்டு, 3000 மேட்ச்லாக் துப்பாக்கிகள் என்று பேசியவனை குறுக்கே மறித்த பகவான் தாஸ், ஹூ 3000 என்று தனது அசிரத்தையையும் காட்டினான், கண்டனத்தையும் வெளியிட்டான். 5000 வாட்கள் என்றான் சுபான். ஹூ 5000 என்றான் பகவான் தாஸ் மீண்டும். குருவாட்கள்? இம்முறை தொகையை சொல்லவில்லை சுபான். அரே ராம், அதையும் சொல்லி தொலை என்றான் பகவான் தாஸ். அவன் குரலில் பெரும் ஏமாற்றம் தெரிந்தது. 10000. இதை சுபான் சொல்லவில்லை, மற்றொருவன் சொன்னான். இம்முறை பகவான் தாஸ் முகத்தில் எவ்வித உணர்ச்சியையும் காணோம். சுபான் என்று அழைத்த பகவான் தாஸ், உனக்கு கணக்கு தெரியுமா என்று விசாரித்தான். கணக்கு எதற்காக தெரிய வேண்டும் சுபான் எரிச்சலுடன் கேட்டான். நான் உன்னை என்ன கேட்டேன் என்று வினவினான் பகவான் தாஸ். 30000 வீரர்களுக்கு தளவாடங்கள் கேட்டீர்களா? 10000 பிச்சுவாக்களை 30000 பேருக்கு எப்படி கொடுப்பது? 3000 மேட்ச் லாக்குகளையும் 5000 வாட்களையும் எப்படி பங்கு போடுவது? சேட்டு, இத்துடன் தளவாடங்கள் கொண்டு வருவது நிற்காது. இன்னும் வரும், கண்டிப்பாக. பகவான் தாஸின் புடைத்த கன்னங்கள் சிறிது அகன்று உதடுகளை விரித்து புன்னகைக்கு இடம் கொடுத்தன. சரி, சீக்கிரம் கொண்டு வா, ஆனால் அடுத்த தடவைக்கு அப்புறம் வருவது கஷ்டம். ராணா இந்த காட்டு பகுதிகளில் பந்தோபஸ்தை கடுமையாக்கப் போகிறார், ஆகவே அடுத்த ஒரு நடையுடன் சாமான்கள் முழுவதும் வர வேண்டும். இதை மிக கண்டிப்பாக சொன்னான் பகவான் தாஸ். சரி சேட், எப்படியும் இன்னும் 10 நாட்களில் பூர்த்தி செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான் சுபான். இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் ஆயுதங்களை பார்க்கலாமா என்று கேட்டு பகவான் தாஸ் எழுந்திருக்க மற்றவர்களும் எழுந்தார்கள். அடுத்து சுபான் அங்கிருந்து எதிரே அடர்த்தியாக இருந்த காட்டுப்பகுதிக்குள் சென்று சுமை தாங்கிய 10 புரவிகளை இழுத்து வந்தான். புரவிகள் 2-2 பிணைக்கப்பட்டு இடையில் தூளி போல் கட்டப்பட்டிருந்த நல்ல உறுதியான சாக்கில் ஆயுதங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. புரவிகள் சிரமப்பட்டும் பெருமூச்சு விட்டும் நடந்து வந்தன. அந்த பொதி குதிரைகள் வந்ததும் கீழிருந்த ஒரு சுள்ளியை எடுத்துக்கொண்டு அதன் வெளிச்சத்தை சாக்குகளின் மீது வீசி சாக்குகளை பார்த்தான் பகவான் தாஸ். பிறகு சுபானை சுள்ளி சுடரை ஏந்த சொல்லி தளவாடங்களில் அப்படி ஒன்றும் இப்படி ஒன்றுமாக பொறுக்கி அவற்றை சரிபார்த்தும் குறிபார்த்தும் தலையை ஆட்டிக்கொண்டான். அந்த தலையாட்டலிலிருந்து யாரும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தளவாடங்களை அவன் ஒப்புக்கொள்கிறானா இல்லையா என்பது தெரியாதிருக்கவே, என்ன சேட், உனக்கு திருப்தியா என்று விசாரித்தான் சுபான். பரவாயில்லை என்று அறையும் குறையுமாக தனது திருப்தியை தெரிவித்த பகவான் தாஸ், இந்த சரக்குகளை நமது வண்டியில் ஏற்றுங்கள் என்று சுபானுக்கும் அவன் சகாக்களுக்கும் உத்தரவிட்டான். பணம் என்று கேட்டான் சுபான்.
ஆமாம், பணம் என்று மற்ற இருவரும் கூட சுபானுடன் சேர்ந்து கேட்டார்கள். அரே ராம், பணம் பணம், பணம் எங்கே போகிறது? ஏற்று சரக்கை என்றான் பகவான் தாஸ். பணத்தை பார்க்காமல் சரக்கை கொடுக்க மாட்டோம் என்று சுபானின் சகாக்கள் இருவரும் கூறினார்கள். கொடுக்காமல் என்ன செய்வீர்கள் என்று பகவான் தாஸ் விசாரித்தான். திருப்பி கொண்டு போய்விடுவோம் என்றனர். எப்படி? பகவான் தாஸ் விசாரித்தான் ஏளன குரலில். எப்படி கொண்டு வந்தோமோ அப்படி என்றான் சுபான். பகவான் தாஸ் ஏதோ யோசித்தான். பிறகு தனது பெரிய தொப்பையை ஒரு முறை உலுக்கினான். பிறகு ஒரு கையை விட்டு கச்சையிலிருந்த ஒரு பையை எடுத்து சுபான் எதிரே நீட்டினான். சுபான் அதை வாங்கியதும் எடையை பார்த்தான் பையை தூக்கி. பிறகு சந்தேகத்துடன் கேட்டான், இதில் எவ்வளவு இருக்கிறது சேட் என்று. பகவான் தாஸ் தனது கைவிரல்களை விட்டு ஏதோ கணக்கு பார்த்து 2000 மொஹராக்கள் இருக்கும் என்று சொல்லி சுபான் முதுகில் தட்டி, சுபான், நீயும் உன் நண்பர்களும் அதிர்ஷ்டசாலிகள் என்றான். சுபான் பிரம்மை பிடித்து நின்றான். அவன் சகாக்கள் தங்கள் கைகளை கச்சையில் இருந்த குறுவாள்களில் வைத்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் சொன்னான், அது கொள்ளை என்று. இன்னொருவன், உன் புத்தியை காட்டிவிட்டாய் என்று கடும் குரலில் கூறினான். சுபான் மட்டும் சில வினாடிகள் பேசவில்லை. பின்னர், சேட், நமக்குள் பேச்சு 5000 மொஹராக்கள் என்று சொன்னான். பரவாயில்லை என்றான் பகவான் தாஸ். எது பரவாயில்லை என்றான் சுபான். 2000 கிடைத்தது, இதுவே கஷ்டமாய் போய்விட்டது. மேவாரில் இப்போது ஏது பணம்? எல்லாவற்றையும் தான் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே என்று பகவான் தாஸ் சொன்னான். நாங்களா? சுபான் குரலில் வியப்பு இருந்தது. அரே ராம், நீங்கள் இல்லாவிட்டால் உங்கள் நவாப் என்று பகவான் தாஸ் இகழ்ச்சியுடன் புன்முறுவல் செய்தான். எங்கள் நவாப் பிறர் பணத்தை தொடமாட்டார், மொஹராக்களை வாரி இறைப்பார் என்றான் சுபான். அரே ராம், என்ன ராஜபக்தி! அக்பருக்காக நாங்கள் உயிரையும் விடுவோம் என்று கூறினான் சுபான் வேகமாக. மற்ற இருவரும் தலைகளை வேகமாக ஆட்டினார்கள், சுபான் சொற்களை ஆதரிப்பவர்கள் போல. பகவான் தாஸ் அவர்களை ஒரு வினாடி உற்று நோக்கினான். சரி, செய்யுங்கள் என்றும் கூறினான். சுபானின் சீற்றம் எல்லை கடந்தது. பகவான் தாஸ், உன் வணிக குணத்தை காட்டிவிட்டாய் என்றான் சீற்றம் குரலிலும் ஒலிக்க. வணிகன் வேறு எந்த குணத்தை காட்டுவான் என்று கேட்ட பகவான் தாஸின் கண்கள் சுபான் பிடித்திருந்த சுள்ளியின் சுடரில் நட்சத்திரங்களைப் போல பளபளத்தன. மேலும் சொன்னான் பகவான் தாஸ் உறுதியான குரலில், சுபான், மேவாரில் இருந்த பணம் அத்தனையும் அக்பர் கஜானாவில் இருக்கிறது. மேலும் போரை துவக்க அவர் ஏற்பாடு செய்து வருவதும் ராணாவுக்கு தெரியும். ஆகவே தளவாடங்களை வாங்குகிறார். இந்த வாணிபத்தில் எனக்கு லாபம் எதுவும் கிடையாது. நீங்களாவது 2000 மொஹராக்களை கண்ணால் பார்க்கிறீர்கள், எனக்கு அதுவும் இல்லை. மீதி 3000 மொஹராக்களை பற்றி கவலை வேண்டாம். உங்கள் மூவரையும் யாரும் தொடமாட்டார்கள். இங்கிருந்து எவ்வித தடங்களும் இல்லாமல் போகலாம். அதற்கே நீங்கள் எனக்கு இந்த 2000 கொடுக்கலாம் என்று. சுபானின் கோபம் எல்லை மீறியதால் அவன் தனது குருவாளை எடுத்து பகவான் தாஸின் கழுத்தில் அழுத்தினான். பகவான் தாஸ், நீயும் எங்களுடன் வருகிறாய். எங்கள் மீது யார் கை வைத்தாலும் நீ பிணமாகி விடுவாய் என்று எச்சரித்தான். அந்த குருவாளையோ சுபானின் மிரட்டலையோ பகவான் தாஸ் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. சுபான், பகவான் தாஸ் வார்த்தை மாறுபவன் அல்ல. மீதி 3000 பதில் உங்கள் மூவர் உயிரையும் கொடுக்கிறேன். நீங்கள் வந்தபடி திரும்பலாம். உங்களை யாரும் தொடமாட்டார்கள். நீ திரும்ப ஏதாவது உளறினாலோ, இந்த மாதிரி கொலை தொழிலில் ஈடுபட்டாலோ, உங்கள் உயிர் இந்த இடத்திலேயே போய்விடும். சொல்வதை கேளுங்கள். சரக்கை வண்டியில் ஏற்றுங்கள் என்றான். ஏற்றாவிட்டால் என் ஆட்கள் ஏற்றுவார்கள். எங்கே உன் ஆட்கள்? இதை அவன் கேட்பதற்கும் அந்த பெரிய மூடு வண்டியிலிருந்து தொப் தொப் என்று 10 பேர் குதிப்பதற்கும் சரியாயிருந்தது. வெகு விரைவில் சுபானையும் அவன் சகாக்களையும் அந்த 10 பேர்களும் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை விட்டுவிடுங்கள்,
சரக்கை ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டான் பகவான் தாஸ். பகவான் தாஸின் ஆட்கள் விடுவிடுவென்று தளவாடங்களை கூண்டு வண்டியில் ஏற்றினார்கள். இந்த எதிர்பாராத திருப்பத்தையும் நஷ்டத்தையும் எண்ணி திகைத்து நின்ற சுபானை நோக்கி, அடுத்த சரக்கு இன்றிலிருந்து 10வது நாள் வர வேண்டும் என்று உத்தரவிட்ட பகவான் தாஸ் தனது ஆட்களை நோக்கி, நீங்கள் வண்டியை ஓட்டிச் செல்லுங்கள் என்று உத்தரவிட வண்டி நகர்ந்தது மலைப்பகுதியில். பகவான் தாஸின் பணியாட்களும் மறைந்தார்கள். பகவான் தாஸ் மீண்டும் சுபானை நோக்கி, சுபான் வருந்தாதே, மேவார் நிலை அப்படி இருக்கிறது, அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகம் பணம் தருகிறேன் என்று கூறி திரும்பினான் வண்டி சென்ற திக்கை நோக்கி. அவன் முதுகை காட்டியதும் அதை நோக்கி வீச தனது குருவாலை எடுத்து ஓங்கி பிடித்தான் சுபான். அங்கேயே நில் என்று எச்சரிக்கவும் செய்தான். அந்த எச்சரிக்கை குரலை கேட்டு திரும்பிய பகவான் தாஸ், இன்னும் என்ன இருக்கிறது, வியாபாரம்தான் முடிந்துவிட்டதே என்று கேட்டான். நீ உதயபூருக்கு போகவில்லை என்றான் சுபான். வேறெங்கே போக வேண்டும், எங்களுடன் வர வேண்டும் என்ற சுபான் மற்ற இருவரையும் புறவிகளை கொண்டு வர சொல்லி தானும் புறவியில் ஏறிக்கொண்டு 3 புறவிகளுக்கும் இடையில் பகவான் தாஸை மடக்கி, நட என்று உத்தரவிட்டான். எனக்கு புறவி வேண்டாமா என்று வணிகன் கேட்டான். நடப்பது நல்லது, உன் பருமன் சற்று குறையும் என்று சொன்ன சுபான் லேசாக நகைத்து பகவான் தாஸின் முதுகில் தன் காலால் உதைத்தான். மண்மலர் அத்தியாயம் 8 அவள் ரகசியம். அகமத் சுபான் ஆயுளில் செய்த பெரும் தவறு அதுதான். சுபானின் கால் முதுகில் பட்டதுமே வெகு வேகமாக அவனை நோக்கி திரும்பிய பகவான் தாஸ் அவன் காலை பற்றி வெகு வேகமாக இழுத்து சுபானை புறவியிலிருந்து கீழே தள்ளினான். அதே வேகத்தில் சுபானின் இடையில் தொங்கிய வாளையும் பறித்து கொண்டு மற்ற 2 முகலாய வீரர்களையும் நோக்கி சுழற்றி, வாருங்கள், உங்களையும் இப்படியே வெட்டி புதைத்து விடுகிறேன் என்று கூறவும் செய்தான். பகவான் தாஸின் உடல் பருமனுக்கு அவன் காட்டிய வேகமும் வாளை சுழற்றிய போது காணப்பட்ட கை லாவகமும் முகலாய வீரர்களுக்கு வியப்பாயிருந்ததால் கன நேரம் பிரமித்தார்கள். என்றாலும் அடுத்த வினாடி புறவிகளை திருப்பி வாட்களை உருவி கொண்டு பகவான் தாஸ் மீது பாயவே செய்தார்கள். சுபானை தான் இழுத்து தள்ளுவதற்கும் அவன் வீரர்கள் போரிடம் முற்பட்டதற்கும் இடையில் இருந்த சில வினாடிகளை பகவான் தாஸ் நன்றாக பயன்படுத்தி கொண்டான். மற்ற வீரர்களை நோக்கி நீட்டிய வாளை சட்டென்று கீழே விழுந்துவிட்ட சுபானின் கழுத்தில் அழுத்தி, யாராவது சிறிது நகர்ந்தாலும் சுபான் அவன் வாளிற்கே பலியாகி விடுவான் என்று எச்சரித்தான் பகவான் தாஸ். கழுத்தில் கத்தி ஊன்ற தரையில் கிடந்த சுபான் தனது வீரர்களை நோக்கி சைகை செய்யவே அவர்கள் பகவான் தாஸை விட்டு சற்று பின்னடைந்தார்கள். அந்த சமயத்தில் மறைவில் இருந்த ரவிச்சந்த் தனது உருவிய வாளுடன் சுள்ளிகளின் வெளிச்சம் இருந்த இடத்துக்கு வந்து, வணிகரே, வாளை எடுத்துவிடும், சுபான் எழுந்திருக்கட்டும் என்று கூறினான். அவனை யாரென்று அறியாத பகவான் தாஸ், நீ யார், இங்கு எப்படி வந்தாய் என்று விசாரித்து தனது யானை கண்களால் ரவிச்சந்தை ஏறெடுத்து நோக்கினான். ரவிச்சந்த் பதில் சொல்லும் முன்பு அவனை கண்டதால் சிறிது தைரியம் பெற்ற சுபான், பகவான் தாஸ், அவர் சொல்கிறபடி கேள், இல்லாவிட்டால் உன் உயிர் அரை காசு பெறாது என்று சொன்னான். பகவான் தாஸ் அகமத் சுபானின் சொற்களுக்கு மகிழ்ந்ததாக தெரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டுமென்று உத்தரவிட நீ யார் என்று மீண்டும் வினவினான் சிறிது சீற்றத்துடன். ரவிச்சந்த் பதிலேதும் சொல்லாமல் பகவான் தாஸை அணுகி அவர் மணிக்கட்டை திருகி அவர் கையை உதர வாள் கீழே விழுந்தது. அத்துடன் சொன்னான், சுபான், உன் வாளை எடுத்துக்கொள் என்று. பகவான் தாஸ் ஏதும் புரியாததால் விழித்தான். அகமத் சுபான் கத்தியை எடுத்துக்கொண்டு நின்றதும் ரவிச்சந்த் சொன்னான், சுபான், பகவான் தாஸை நீ காலால் உதைத்தது தவறு, ஆகையால் மண்டியிட்டு அவரிடம் மன்னிப்பு கேள் என்று உத்தரவிட்டான். சுபான் பெரிதும் சங்கடத்துக்குள்ளானான். நவாப் அக்பரின் வீரன்
ஒரு ராஜபுத்திரன் முன்பு மண்டியிட மாட்டான் என்று பிடிவாதமாக சொன்னான். அக்பரின் வீரர்கள் போரிடுவார்கள், எதிரிகளை கொள்வார்கள், ஆனால் கைதிகளை கூட அவமானப்படுத்துவதை அக்பர் பொறுக்க மாட்டார். நீ இன்று ஒரு பெரிய மனிதரை காலால் உதைத்திருக்கிறாய், அவரிடம் மன்னிப்பு கேள். அல்லது வாசகத்தை முடிக்காமல் விட்ட ரவிச்சந்த் குரலில் பயங்கரம் ஊடுருவி நின்றது. சுபான் உடலில் சிறிது நடுக்கம் கண்டது. அதை அதிகப்படுத்த அந்த சமயத்தில் ரவிச்சந்தின் புரவி சந்தர் அவன் எதிரே நின்றது. அதனால் தனக்கு ஏற்கனவே டெல்லியில் ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து பார்த்த சுபான் தன் உயிரை வாங்க அந்த புரவியே போதுமென்று நினைத்தான். போதா குறைக்கு அந்த எஜமானனும் வந்து சேர்ந்திருக்கிறான் என்பதை நினைத்ததால் தைரியத்தை அடியோடு இழந்த சுபான், தளபதி, இந்த வியாபாரி எங்களை மோசம் செய்திருக்கிறான், இவன் பேசிய பணத்தில் பாதி கூட கொடுக்கவில்லை என்று புகார் செய்தான். அவன் தளபதி என்று அழைத்ததும் பகவான் தாஸ் மீண்டும் ரவிச்சந்தை நோக்கினான். நீ மொகலாய படையைச் சேர்ந்தவனா என்று வினவவும் செய்தான் கடுப்புடன். ரவிச்சந்தின் கண்கள் பகவான் தாஸை அலட்சியமாக நோக்கின. ஆம், அதனால் என்ன என்று கேட்டான். நீ இன்னார் என்று தெரிந்தால் இங்குள்ள ராஜபுத்திர வீரர்களால் வெட்டப்படுவாய் என்று சுட்டிக்காட்டினான் பகவான் தாஸ். என்னை யாரும் வெட்ட முடியாது, வெட்ட முயல்பவன் நேராக விண்ணை நோக்கி பறந்து விடுவான் என்ற ரவிச்சந்த், அதிருக்கட்டும் சேட், நீ ஒப்புக்கொண்ட பணம் 5000 தானே என்று வினவினான். ஆம் என்று பகவான் தாஸ் ஒப்புக்கொண்டான். அப்படியானால் பேசியபடி பணத்தை கொடுக்க வேண்டியதுதானே நாணயம் என்று விசாரித்தான். இது திருட்டு வியாபாரம், இதிலே நாணயம் எங்கிருந்து வருகிறது என்று பகவான் தாஸ் கேட்டான் எரிச்சலுடன். இந்த திருட்டு வியாபாரம் அக்பருக்கோ அவர் தளபதிகளுக்கோ தெரிந்தால் இவர்கள் உடனடியாக வெட்டப்படுவார்கள். இந்த வியாபாரத்தில் ஆபத்து இருக்கிறது, மீதி பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று மத்தியஸ்தம் செய்தான் ரவிச்சந்த். சற்று சிந்தித்தான் பகவான் தாஸ். பிறகு தனது மடியில் தடவி இன்னொரு சிறு பையை எடுத்தான். அதை கையில் வாங்கி கொண்ட ரவிச்சந்த் பகவான் தாஸ், மீதி பணம் இதில் இருக்கிறதா என்று வினவினான். இருக்கிறது என்று பகவான் தாஸ் சலிப்புடன் கூறினான். நல்லது என்று அறிவித்த ரவிச்சந்த் அகமத் சுபானையும் மற்றவர்களையும் பார்த்து, நீங்கள் போகலாம் என்றான். அகமத் சுபான் விழிகளில் வியப்பும் ஏமாற்றமும் கலந்து தெரிந்தது. பணம் என்று கையை நீட்டினான். என்னிடம் பத்திரமாக இருக்கும், அடுத்த முறை இன்னும் அதிக தளவாடங்களை கொண்டு வா, பணத்துக்கு நான் பொறுப்பாளி என்று ரவிச்சந்த் உத்தரவிட்டான். அகமத் சுபான் வாயை பிளந்தான். நீங்களும் இந்த வியாபாரத்தில் கலந்து கொள்கிறீர்களா என்று விசாரித்தான், எதையும் நம்ப முடியாமல். ஆம், ராணாவுக்கு தளவாடங்கள் வேண்டும், அடுத்து போர் வரும் சீக்கிரத்தில் என்று ரவிச்சந்த் சொன்னான். இதை கேட்டதும் மற்றவர்கள் பிரமிக்காவிட்டாலும் பகவான் தாஸ் பிரமித்தான். அவன் ஏதோ பேச முயன்றதை தடுத்த ரவிச்சந்த் சுபானுக்கும் மற்றவர்களுக்கும் போக விடையளிக்கவே முகலாய வீரர்கள் காட்டுக்குள் சென்று மறைந்தனர். அவர்கள் புறவிகளின் குளம்படி ஒளிகள் மறையும் வரை போகாமல் நின்ற பகவான் தாஸ், மகளாய தளபதியாகிய நீர் ஏன் இங்கு வந்தீர்? இங்கு இந்த வியாபாரம் நடக்கப் போவது உமக்கு முன்கூட்டி தெரியுமா என்று வினவினான். ரவிச்சந்த் சிறிது சிந்தித்தான். வாருங்கள், சம்பக்கை கேட்போம், உமது சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் என்றான். சம்பக்கின் பெயரை கேட்டதும் பிரமிப்பின் எல்லையை அடைந்த பகவான் தாஸ், யார், ராஜபுத்திரியா, இந்நாட்டு மண்மலரா என்று வினவினான். அந்த சமயத்தில் சம்பக்கே புரவி மீது அமர்ந்து அங்கே தோன்றினாள். பகவான் தாஸ் எனது ரகசியத்தை உடைத்து விட்டீர்களே என்று கூறி மகிழ்ச்சியுடன் நகைத்தாள். மண்மலர் அத்தியாயம் 9. திராவிட சித்தர். அந்த அடர்ந்த காட்டில் 3 சுள்ளிகள் அளித்த சிறு வெளிச்சத்தில் வியப்படைந்தவர் இருவர். சம்பக்கின் பெயரை தான் முன்பின் அறியாத முகலாயர் படைத்தலைவன் ஒருவன் சொன்னதால் பகவான் தாஸும், மண்மலர் என்று பகவான் தாஸ் கூறியதால் ரவிச்சந்தும் இருவருமே வியப்படைந்தார்கள். ஆதலால்
இருவருமே மேற்கொண்டு ஏதும் பேசாமல் மௌனமாய் வாயடைத்து நின்றனர். அந்த இருவரில் ரவிச்சந்தே பேச்சை துவக்கி, சம்பக்குக்கு மண்மலர் என்ற பெயரும் இருக்கிறதா என்று வினவினான். பகவான் தாஸ் உடனடியாக பதில் சொல்லவில்லை. இவரை நம்பி நாம் பேசலாமா என்று வினவினான் சம்பக்கை நோக்கி. சம்பக் பகவான் தாஸை நோக்கி புன்முறுவல் செய்தால், பேசுவதை தவிர வேறு வழி இல்லை என்றால் புன்முறுவலின் ஊடே. பகவான் தாசுக்கு அப்பொழுதும் நம்பிக்கை வராததால், அப்படி என்ன பெரியவர் இவர் என்று வினவினான். சம்பக் புறவையிலிருந்து கீழே நின்று கொண்டு, பகவான் தாஸ் இவரை ராணா நம்புகிறார், இவரை உங்களிடம் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறினாள். பகவான் தாஸின் முகம் பிரமிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தது. ராணாவா, இவரை எப்பொழுது பார்த்தார், எங்கு என்று வினவினான் உதயப்பூர் வணிகன். சில நாளிகைகளுக்கு முன்பு மலையடிவாரத்தில் அருவிக்கு அருகில் ராணாவை இவர் சந்தித்தார் என்றாள் சம்பக். ராணாவுக்கு இவரை முன்பே தெரியுமா? வணிகன் குரலில் அப்பொழுதும் சந்தேகம் இருந்தது. சம்பக் வணிகனை நோக்கி நகைத்தாள். தெரியாது பகவான் தாஸ், இவரை ராணா முதல் முறையாக இன்றுதான் சந்தித்தார். பிறரை எடை போட ராணாவுக்கு நிமிடங்கள் போதாதா என்று நகைப்பினுடைய கேட்ட சம்பக், பகவான் தாஸ் இவரை ராணா இன்று தழுவி கொண்டார் அருவிக்கரையில் என்றும் சொன்னாள். ராணா தழுவி கொண்டாரா? இவரையா? இவர் என்ன அப்பேற்பட்ட அழகு என்று வியப்புடனும் வெறுப்புடனும் வினவினான் வணிகன். இவர் ஒரு சிறு செயல் புரிந்தார் என்று மெல்ல செய்தியை சம்பாஷணையில் புகவிட்டாள் சம்பக். என்னவோ, நான்கு முகலாய வீரர்கள் இவரை பிடிக்க வந்தார்கள். அவர்களில் இருவரை இவர் வெட்டி போட்டார். இருவர் தப்பி ஓடிவிட்டார்கள். இல்லாவிட்டால் அவர்களும் மேல் உலக யாத்திரை செய்திருப்பார்கள். சம்பக் சொன்ன செய்தியை கேட்டதும் வணிகன் திகைத்தான். வீரரே, மன்னிக்க வேண்டும், விஷயமறியாமல் ஏதேதோ உளறிவிட்டேன் என்ற பகவான் தாஸ் ரவிச்சந்தை வணங்க போனான். ரவிச்சந்த் அவனை தடுத்து, பகவான் தாஸ் நீங்கள் என்னை சந்தேகித்ததில் தவறு ஏதுமில்லை. முன்பின் அறியாதவர், சுபானே என்னை அறிந்திருப்பதை உங்கள் செவியால் கேட்டிருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் நீங்கள் கொண்டுள்ள முடிவுக்குத்தான் வர முடியும். அது கிடக்கட்டும், இந்த ராஜபுத்திரியை மண்மலர் என்று ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டான். பகவான் தாஸின் முகத்தில் மகிழ்ச்சி படர்ந்தது. அது பெரிய கதை என்று ஆரம்பித்து, ராஜகுமாரிக்கு அந்த பெயர் வைத்தவர் ஒரு சித்தர் என்றான். சித்தரா? ஏதும் புரியவில்லை ரவிச்சந்துக்கு. திராவிட தேசத்திலிருந்து வந்த ஒரு துறவி இவளை பார்த்ததும், அம்மா நீ ஒரு மண்மலர், இதுதான் இனி உன் பெயர் என்றார். இனி சில காலம் நீ மண்ணில் படுத்திருக்க வேண்டும், பஞ்சனை பாய் எதுவும் உனக்கு உதவாது என்றார். அத்துடன் கையை உயர்த்தி ஆகாயத்தை துழாவினார். அதில் ஒரு சம்பக மலர் வந்தது. அது பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. இதை பத்திரமாக வைத்துக்கொள், இது உன்னிடம் இருக்கும் வரை எந்த சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் இஷ்டத்துக்கு விரோதமாக எந்த ஆண்மகனும் உன்னை தொட்டுவிட முடியாது என்று கூறி அந்த மலரையும் கொடுத்தார் என்று பகவான் தாஸ் சொன்னான். அவர் இப்போது எங்கிருக்கிறார் என்று வினவினான் ரவிச்சந்த். தெரியாது, மலரை கொடுத்துவிட்டு போய்விட்டார். இவள் திருமண தேதி என்று வருவதாக சொல்லியிருக்கிறார். திருமணத்துக்கு உறவில் பிள்ளை இருக்கிறானா? கிடையாது, யாரோ ஒருத்தன் வலுவில் வருவான் என்று சொல்லியிருக்கிறார். இது நிஜமா கட்டுக்கதையா? ராணாவையே கேளுங்கள், அவர் முன்னிலையில்தான் இத்தனையும் நடந்தது. இப்படி சொன்ன பகவான் தாஸ் மண்மலரை உற்று நோக்கினான். அவள் முகம் உணர்ச்சியற்ற கல்லாய் இருந்தது. ரவிச்சந்த் அவளை நோக்கி, ராஜபுத்திரி, மிக விசித்திரமான கதை. ஏதோ பெரிய காரியத்துக்காக நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்கிருந்தோ வந்த ஒரு சித்தர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்திருக்காது என்று கூறி, நான் உங்களை எப்படி அழைப்பது? ராஜபுத்திரி என்றா, சம்பக் என்றா, அல்லது மண்மலர் என்றா என்று வினவினான். எப்படி வேண்டுமானாலும் அழையுங்கள், எப்படி அழைத்தாலும் எனக்கு சம்மதம் என்றாள் சம்பக். இதை கேட்டதும் பகவான் தாஸ் அதிர்ச்சி அடைந்தான். சம்பக், நீ ராணா பிரதாப்பின் அந்தரங்க மந்திரி என்பதை மறந்துவிட்டாயா?
என்னை போன்ற வயதான மிகவும் பழக்கமுள்ளவர்களே, உன்னை பெயர் சொல்லி அழைக்க அஞ்சும் போது இந்த புது வாலிபன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தால் ராஜபுத்திரர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டான். சம்பக் அவர் சொற்களுக்கு மசியவில்லை. எது வேண்டுமானாலும் நினைக்கட்டுமே என்று சொன்னாள். என்னை யார் எப்படி கூப்பிடலாம் என்பது எனது சொந்த விஷயம். இதில் மூன்றாம் அவர் கருத்துக்கு இடமில்லை என்றாள். அத்துடன் பேச்சை நிறுத்தி தளபதி கிளம்புங்கள் என்றும் உத்தரவிட்டாள். ரவிச்சந்த் சிறிது நிதானித்தான். பகவான் தாஸ் எப்படி வருவார்? அவர் வண்டியும் போய்விட்டதே. அந்த சமயத்தில் சம்பக் சிறிது பின்னால் நோக்க இரு ராஜபுத்திர வீரர்கள் இரு புறவிகளில் வந்தார்கள். ஒருவன் தனது புறவியை பகவான் தாசுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் காட்டுக்குள் மறைந்தான். மற்றொருவன், ராஜபுத்திரி நான் துணை வரட்டுமா என்று வினவினான். வேண்டாம், நாங்கள் மூவர் இருக்கிறோம், போதும் என்று கூற அவனும் காட்டுக்குள் மறைந்தான். சம்பக் அதற்கு மேல் பேசவில்லை. தனது புறவியை காலால் உதைத்து சேணத்தை சற்று இழுத்து நடக்கவிட்டாள். ரவிச்சந்த் சந்தர் மீது அனாயசமாக தாவ சந்தர் ராஜபுத்திரியின் புறவியின் பக்கத்தில் சென்றது. பகவான் தாஸ் தனது பர்மனான சரீரத்தை ஆட்டி கஷ்டப்பட்டு புறவி மீது ஏற புறவியின் முதுகு சிறிது வளைய மெதுவாக புறவிகள் ஊர்ந்தன அந்த மலைப்பகுதியில். சில வினாடிகள் பேசாமலேயே பயணம் செய்த ராஜபுத்திரி மெல்ல பேச தொடங்கி, வீரரே, நீங்கள் ராணாவின் பக்கம் சேவை செய்ய போவதால் இந்த காட்டு பகுதிகளை புரிந்து கொள்வது நல்லது என்றாள். ரவிச்சந்த் பதில் சொல்லவில்லை. அவளுக்கு பதில் சொல்லும் நிலையிலும் அவன் இல்லை. அத்தனை இருட்டிலும் விண்மீன்கள் அளித்த சிறு வெளிச்சத்தில் புறவி மீது அமர்ந்திருந்த அவள் தோரணையும் உடலின் வாலிப்பும் மிக ரம்யமாய் இருந்ததை ரவிச்சந்த் கவனித்தான். புறவி நடந்ததால் ஏற்பட்ட அசைவில் அவள் உடலின் எழில் அம்சங்கள் அசைந்த அழகும் காற்றில் அலைந்த ஓரிரு குழலை அவள் ஒதுக்கிய போது ஒரு புறத்தில் சேலைக்குள் எழுந்த அழகும் அவனை உன்மத்தம் கொள்ள செய்தன. இத்தனை அழகை, இந்த மண்மலரை அனுபவிக்க யார் வரப்போகிறானோ என்று நினைத்து சோக பெருமூச்சும் விட்டான். பிறகு தான் அவளை அப்படி பார்ப்பதும் பண்பாட்டு குறைவு என்ற காரணத்தால் தலையை குனிந்து கொண்டான். தனது புறவியின் கழுத்தை நோக்கி தலைதான் குனிந்ததே தவிர அவன் மனம் அவளையே சுற்றி கொண்டிருந்தது. அதனால் அவன் வேதனையும் அதிகமாயிற்று. இப்படியே திரும்பி டில்லிக்கு ஓடிவிட்டால் என்ன என்று கூட ஒரு வினாடி நினைத்தான். இத்தகைய நினைப்புகளில் திளைத்திருந்த ரவிச்சந்தை வீரரே என்று அழைத்த சம்பக், நாம் தங்குமிடம் வந்துவிட்டது என்றாள். தலை நிமிர்ந்து அவளை நோக்கினான் ரவிச்சந்த். நாம் தங்குமிடமா என்று வினவினான். ஆம், சிறிது இளைப்பாறிவிட்டு விடியற் காலையில் புறப்படுவோம், மூன்றாம் ஜாமம் தாண்டிவிட்டது என்ற ராஜபுத்திரி தனது புறவியிலிருந்து கீழே குதித்து எதிரே இருந்த ஒரு மரத்தடியை நாடி சென்றாள். ரவிச்சந்தும் சந்தரிலிருந்து இறங்கி அவளை தொடர்ந்தான். இதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பகவான் தாஸ்.